அனைவருக்கும் வினோத் பரமேவியின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன ஒரு தகவல் அப்படின்னாக்கா, சமீபத்தில் ஒரு ஐயாவை சந்தித்தேன். அவர் வந்து நம்ம வீட்டாண்ட யாசகம் கேட்க வருவாப்ப. அவர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, பூம் பூம் மாட்டுக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சின்ன வயசில். அவர்களுக்கு பேரோ உங்கள் என்ன எங்கேருந்து வராங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துச்சு. ஸோ இனி வரும் சங்கதிகள்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த தொழிலை யாரும் எடுத்து பண்ணுறதுக்கு இல்லை ஐயா, யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. இவ்வளோ அழகாக பாட்டு பாடுறீங்களே, எப்படி இந்த பாட்டெலாம் புத்தகத்தை பார்த்து கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஐயா சொன்னார், இறை வந்துட்டு எனக்குள்ளே வந்தது ஐயா, அதை அது மூலிமா தான் பாடல், ஏன்னா எனக்கு படிக்க எழுத தெரியாது அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு வந்து ரொம்ப நெருடலாக இருந்தது. அவர் கூட ஒரு பதிவு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஐயா நான் ஒரு பாடல் பாடுறேன், அதையும் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னாப்புல. அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு தெய்வ பாடல் இருந்தது. ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கூட இந்த வீடியோவில் பதிவேற்றம் பண்ணுறேன், பாருங்கள். அது மாதிரியான பீப்புளை நீங்கள் பார்த்தீங்க, மக்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி. என்கிட்ட அவர் வந்து ஒரு துணி கேட்டாப்புல, இந்த மாதிரி காவி உடை. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு பணத்தை அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். யாராவது இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்கள். ஏன்னா அந்த கலை வந்து இதோட முடிஞ்சிடும், இந்த தலைமுறையோட எங்களோட முடிஞ்சிடும் ஐயா. அடுத்த தலைமுறையில் யாரும் இதை வந்து கற்றுக்க முற்பட மாட்டாங்க, யாரும் இல்லை. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேர பிள்ளைங்கள்லாம் வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க, இது எங்களோட முடியுது ஐயா அப்படின்னு சொன்னாப்புல. ரொம்ப மன நெருடலாக இருந்தது. அதனால தான் இந்த பதிவேற்றத்தை பார்க்குறேன். கண்டிப்பாக இவங்களெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னாக்கா கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை யோகம், யோகம் எழுட்டும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி. ஒரு பாட்டு பதிவு பண்ணி எடுத்துக்கோ. ஆ பாடுங்க. ஆ மகிழ்ச்சியில் பிறந்த சொல்லைவோம் போகாத்திரம் போம்போம் நல்ல குணமதிக மாமரன் கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுது அக்கா நாயகனே விநாயகனே கணபதியே எனக்கு துணை புரிவார், கணபதியே